இப்போ அடுத்தது ஆயில்யம் கேட்டை ரேவதி, இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய குணங்கள் என்ன, இந்த நட்சத்திரங்கள் பாதிப்பை தந்தால் என்ன மாதிரிலாம் ஒரு ஜாதகருக்கு வந்து பாதிப்புகள் என்பது ஏற்படும், யாருக்கு பாதிப்பு வரும் யாருக்கு வராது, உங்களுடைய ஜென்ம சந்திரன் ஆயில்யத்திலேயோ கேட்டையிலேயோ ரேவதியிலேயே நின்றால் என்னென்ன மாதிரி நோய்கள் வந்து ஏற்படும், ஸோ இதுக்கெல்லாம் உண்டான ரெமெடி வந்து என்ன, வாழ்வியல் பரிகாரங்கள் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆயில்யம் கேட்டை ரேவதி இது வந்து யாருக்கு பாதிப்பை தராது அப்படின்னா, நீங்கள் பிறந்தது பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகம், அது இல்லாமல் கிம்ஸ்துகளும் கரணம், இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரங்களில் யார் நின்றாலுமே உங்களுக்கு வந்து நல்ல பலம் தான், பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் என்பது இருக்காது, நல்ல பலனே நடக்கும் கண்டிப்பாக உறுதியாக சொல்லிடலாம். அதே நேரத்தில் நீங்கள் பிறந்தது அதிகண்டம் நாம யோகம், வஜ்ரம் நாம யோகம், சுப்பிரம் நாம யோகம், இதில் பிறந்திருந்தாலும் அல்லது உங்களுடைய இப்படி ரெண்டு அமைப்புலையும் பிறக்காமல் அல்லது நீங்கள் வந்து இந்த பிரீத்தி விருத்தி சிவத்தில் பிறக்காமல் கிறிஸ்துவன கரணத்தில் பிறக்காமல் உங்களுடைய பாதகாதிபதி மாரகாதிபதி வேறு யாராவது பாக்கியாதிபதி திரிகோணாதிபதி கேந்திராதிபதி இப்படி யார் வந்து அமர்ந்தாலும் அந்த இடத்துல கெடுபலன்கள் நிச்சயமாக வந்து நடந்தே தீரும். இந்த ஆயில்யம் கேட்டை ரேவதியில் கண்டிப்பாக எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரக ரீதியாக பாதிப்புகள் வந்து நடக்கும். இது என்ன மாதிரி பாதிப்புகள் நடக்கும் அப்படின்னா, புதனுடைய காரகத்தில் தான் நடக்கும், கிரகத்திற்கும் நட்சத்திரத்துக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் வந்து கிடையாது. ஒரு கிரகத்துக்கு என்னென்ன காரகத்துவங்கள் சொல்கிறீங்களோ அத்தனை காரகத்துவமும் நட்சத்திரத்துக்கும் வந்து பொருந்தும். ஸோ நட்சத்திரங்களுடைய காரகத்துவங்கள் இன்னும் கொஞ்சம் மைனூட்டாக போகுமே ஒழிய கிரக காரகத்திலிருந்து விலகாது, புரிஞ்சுட்டிங்களா? அப்போ கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகளே தான் இது வந்து முதல்ல வந்து ஏற்படுத்தும். இப்போ ஒரு நோயை தருது அப்படின்னா இதயத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படும், நரம்புகள் தான் கம்யூனிகேஷன், மூளை என்ன சொல்லுதோ அதை ஒரு குறிப்பிட்ட உறுப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆர்டரை வந்து பாஸ் பண்ணுறது யார், நரம்புகள் தான், அதுதான் கம்யூனிகேஷன் நம்ம சொல்கிறோம், அதில் வந்து பாதிப்புகள் என்பது ஏற்படும் கரெக்டாக. இது வந்து உடலில் இருந்தால் வேறு எப்படியெல்லாம் வரும், பிறருடன் கருத்து வேறுபாடு, உறவுகளில், பழகிற இடங்களில், வேலை பார்க்குற இடங்களில், படிப்பு கல்விக்கு உண்டான நட்சத்திரம் வந்து ஆயுள் கேட்டே ரெமதி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இஎம்ஐ ப்ராப்ளம், ஒரு எக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அதில் வந்து பிரச்சனைகள், இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாகப்பிரிவினை, ஒரு நிலத்தை வந்து பிரிக்க முடியல, பல வருடங்களாக வந்து பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. குலதெய்வம் ஆயுள் கேட்டை ரேவதி தான் வந்து குலதெய்வம், இதில் வந்து ஒரு கிரகம் இருந்து பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இருந்தால் குலதெய்வத்தில் கண்டிப்பாக வந்து பாதிப்புகள் வந்து வரும். இந்த ஆயுள் கேட்டை ரேவதியில் என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும், அந்த சார அதிபதி ஆயுள் கேட்டை ரேவதியினுடைய அதிபதி வந்து புதன், அவர் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து தான் இவங்களுடைய குலதெய்வத்தை வந்து நம்ம வந்து முடிவு பண்ணலாம், இவங்களுக்கு இந்த தான் குலதெய்வம், இவங்களுக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லை கோபத்தில் இருக்குது காணாமல் போயிடுச்சு மறுபடியும் கிடைக்கும் கிடைக்காது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஆயுளையும் கேட்டை ரேவதி நட்சத்திரங்களில் நின்ற கிரகத்தையும் அதனுடைய அதிபதியான புதனை வைத்து தான் நம்ம வந்து ஜோதிடத்தில் வந்து இந்த பலன்களை வந்து நிர்ணயம் பண்ணணும் கரெக்டுங்களா? அதே போல் தாய்மாமன், தாய்மாமன் என்பதும் வந்து ஆயுள் கேட்டை ரேவதி இதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் புதன் ரெண்டையும் சார்ந்து தான் அதுவும் வந்து ஏற்படுத்தும். இப்போ அடுத்தது நீங்கள் ஆயுள்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவரா, உங்களுடைய ஜென்ம சந்திரன் அங்கே இருக்காரா, நிச்சயமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க செரிமானத்தில் பெரிய பாதிப்புகள் என்பது இருக்கும், கேஸ் ட்ரபிள் செரிமானம் அடிவயிறு சார்ந்த உபாதைகள் வயிறு சார்ந்த உபாதைகள் எடுத்துக்கணும். அது இல்லாமல் முகத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், முகத்தில் வந்து தழும்பு இருக்கிறது அடிபட்டுறது தையல் போடுறது முகப்பருக்கள் வந்து அதிகமாக வர்றது, அடுத்து பார்த்திங்கன்னா தேமல் மாதிரி வர்றது, ஸோ முகத்தில் வந்து நிறைய பேர் பார்த்தா குப்பளம் வந்து அதாவது கட்டிகள் கூட வரலாம் மருவல்லாம்
முகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி அசிங்கப்படுத்திடும். முகத்தை வெளியில் காட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை வந்து உருவாகும். அது இல்லாமல் மனம் பித்து பிடிக்கிறது, பைத்தியம் பிடிக்கிறது, ஸ்கின் ப்ராப்ளம், உணவு சார்ந்த அலர்ஜிகள், இந்த தண்ணி ஊற்றுக்கல, உணவு ஊற்றுக்கல. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப் கிளம்பிடுவாங்க, அங்கே போய் ஃபுட்டு வந்து சேராதாங்க, வேலைக்காக போவாங்க, உணவுக்காக ரொம்ப தடுமாறும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கிடைக்கக்கூடிய உணவுகள் இன்னொரு இடத்துல கிடைக்குமானா கிடைக்காது இல்லையா. அப்போ உணவுக்கான அது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சிறையில் வந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு சாப்பிடக்கூடிய உணவுகள், படிக்கிற குழந்தைகள் மூணு நேரம் உணவு இருக்காது, பக்கத்து வீட்டில் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அல்லது கவர்மெண்ட் கொடுக்குற உணவுகளை வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உணவுக்காக இயங்கணும், உணவுக்காக அசிங்கப்படணும், உணவு ரீதியான பிரச்சனைகளை வந்து அனுபவிக்கணும். பள்ளி விழுந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு கலந்துருச்சு, டேட் எக்ஸ்பெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உணவு சார்ந்த பிரச்சனைகளை அனுபவிக்கப்படுத்துவார்கள்னு சொல்லலாம். நிச்சயம் இவர்களுக்கும் வலது கண் இடது கண் இடது கண் ரெண்டு பாதிப்புமே வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். பித்த சம்மந்தப்பட்ட உபாதைகள் கண்டிப்பாக வந்து சேரும். அது இல்லாமல் உங்களுக்கு உலகம் பாதிப்பு. ஸோ இந்த பாதிப்புகள் எல்லாம் வந்து உண்டு. இப்போ நீங்கள் இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவரா அல்லது வேறு ஏதாவது கிரகம், ஒன்பது கிரகத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கிறாரா? அது இல்லாமல் நீங்கள் வந்து அதிகண்டம் வஜ்ரம் சுக்கிரம் நாம யோகத்தில் பிறந்தவரா, கண்டிப்பாக இந்த இடம் வந்து பாதிப்பாக தான் இருக்கும். இப்போ ஆயிலியம் கேட்ட ரேவதியில் உங்களுக்கு ஜாதகத்தில் கிரகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கோச்சாரத்தில் இன்றைக்கி என்ன நடக்குது, ராகு பகவான் ரேவதியை தானே போயிட்டுருக்காரு. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணுவார், ரேவதி என்பது பாதத்தை குறிக்கக்கூடிய இடம், கொலுசு அடையக்கூடிய, கொலுசுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள், ஷூ போகிறோம் இல்லையா, அந்த ஏரியா எல்லாமே வந்து ரேவதி நட்சத்திரம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நரம்பு இழுக்கிறது, குதிங்கால் வலி, வேர்வைகள் அதிகமாகிறது, அல்லது அடிபட்டு எலும்பு முறி வர்றது, ஸோ இப்படி பல பிரச்சனைகள் வந்து அந்த இடத்துல வந்து உண்டாகும், கரெக்டுங்களா? இப்போ ஆயிலியத்தில் வந்து எதோ கிரகம் இருந்து பாதிப்பு அப்படின்னா, நீங்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய அரங்கநாதர், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை போய் தரிசனம் பண்ணிங்கன்னாவே போதுமானது. அது கேட்டி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து பாதிப்பு வருது அப்படின்னா, திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் அவரை போயிட்டு தரிசனம் பண்ணிங்கன்னாவே அந்த பாதிப்பு நிச்சயம் வந்து சரியாயிடும். அடுத்து ரேவதியில் ஏதோ கிரகம் இருந்து பாதிப்புனால், நம்ம திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமி இவரை போய் தரிசனம் பண்ணுங்க. எப்போ போனால் நல்லதுன்னா, நீங்கள் வந்து பிரீத்தி விரித்தி சிவம் நாம யோகத்தில் போகலாம், அதில் போகும்போது தான் ரொம்ப நல்லது. அடுத்தது புதன்கிழமையில் போங்க, புதன் முறையில் போங்க, ஆயிலியம் கேட்டு ரேவதி நட்சத்திரங்கள் நடைபெறுகிற போது போங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஷ்யூஷுவலாக என்ன பண்ணுவோமோ அதை பண்ணுங்க. இப்போ தீபம் போடுங்க, தேங்காய் பழம் உடைச்சி அர்ச்சனை பண்ணுங்க, அதே போதும், பெருசாக ஒன்றும் தேவையில்லை. பெரிய பாதிப்புகள் இருக்குது, பெருசாக உட உபாதை வந்துருச்சு, கடுமையான பாதிப்பு இருக்குது, ஒரு அபிஷேகம் பண்ணிக்கணும். பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னா தான் வந்து ஒரு பெரிய தொகையை வந்து ஒரு அபிஷேகம், ஒரு சகசிரநாம பூஜை, ஒரு அஷ்டோத்திர பூஜை, இந்த மாதிரிலாம் பண்ணிடலாம். ரெகுலராக பண்ணுறவங்க ரெகுலராக ஒரு தீபம் போட்டுட்டு தேங்காய் பழம் பிடிச்சி அர்ச்சனை பண்ணிங்கன்னா அதே வந்து போதுமானது. இது எல்லாம் வந்து ஒரு நூல்கள்லேருந்து எடுத்தது கிடையாது, ப்ராக்டிக்கலாக என்னுடைய அனுபவங்கள், 25 வருட அனுபவங்கள், அதில் நிறைய அன்புகளை கொடுத்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்த விஷயங்களை தான் இன்றைக்கி வந்து நம்ம ஜோதிட ரகசியங்களுடைய நேயர்களுக்காக நம்ம வந்து பகிர்ந்திருக்கோம். இதை எல்லோரும் வந்து பயன்படுத்திக்கோங்க. இன்னும் மைன்யூட்டாக டீப்பாக உங்களுடைய ஜாதக பலன்களை இன்றைக்கி தெரிஞ்சணும் அப்படின்னா, என்னுடைய தொடர்பு எண் வந்து 9384222988, இந்த நம்பரில் வந்து தொடர்பு கொள்வாங்க. கன்சல்டிங் ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதே போல் திதி யோகம் காரண ஜோதிட முறையில் நீங்கள் பயிற்சி எடுக்க விரும்பினால், படிக்க விரும்பினால், அது நீங்கள் வந்து என்னை வந்து அணுகலாம். அடிக்கடி வகுப்புகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ கட்டணம் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும், ஒரு 1000-1200-500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ வந்து ஆன்லைன் கிளாஸ் தான், 10 நாள் வந்து நடக்கும். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து தொடர்புக்கு வரலாம். இன்னும் ஒரு அடுத்த வாரத்தில் மருத்துவ ஜோதிடம், திதி யோகம் காரணம் ஜோதிடத்தின் மூலமாக புதிதாக, அதாவது இதுவரை வெளியில் சொல்லாத ஒரு சப்ஜெக்டை வந்து நடத்த இருக்கேன்.
ஸோ அதில் வந்து கலந்துக்கக்கூடிய அன்பர்கள் கலந்து பயனடைவீங்க. நன்றி, வணக்கம்.